Hi, Vanakkam. Navidya. Welcome to Traditionally Modern Food. Bread plus 10 minutes malai vichu. Moonu tastyana sweet recipes paaka porom. First, inda moonu recipes ku namba instant malai dhaan panna porom. Adhi eppadi pandrathu appdin paakalam. 1 tablespoon almond flour, 1/2 cup thick paal, 1/2 teaspoon yelaka podi. Idu ellathiyum arachittu eduthu vechukonga. First, oru pan la oru can evaporated milk add pannirken. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா சூடாக்கிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு இந்த எவாப்ரேட்டட் மில்க் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ ஆட வரும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்லையே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு ஊனி கொஞ்சோண்டு சாஃப்ரான், இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பால், 1/3 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பப்போ இதில் கொஞ்சம் ஆட வரும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா செம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ரப்டி ரெடி. நீங்கள் பண்ணுற ஸ்வீட்டுக்கு இந்த மலாய் ஊற்றி சோக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரெட் ரசமலாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டக்குன்னு ரசமலாய் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 15 மினிட்ஸ்க்குள்ள பிரெட்டில் பண்ணுற இந்த ரசமலாய் சூப்பர் ஆப்ஷன். இப்போ பிரெட்டை 4 சர்க்கிள்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரசமலாய் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றபடி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் 2 பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ 8 பீசஸ் கிடச்சிது. இப்போ ஒரு சப்பாத்தி ரோலரில் இதை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மலாயிலேருந்து 1/4 கப்பை அதை வந்து இந்த எல்லா ரசமலாய் பீசஸ்க்கும் மேலேயும் சுற்றி வரவும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு வச்சுடுங்க, நல்லா சோக் ஆகட்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலால் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியான பிரெட் ரசமலாய் ரெடி. ஷாஹி துக்டா. நல்ல ரோஸ்டான பிரெட்டை சுகர் சிரப்பில் ஊற விட்டுட்டு மலாயில் சோக் பண்ணி சாப்பிட்ற இந்த ஷாஹி துக்டா செம டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 பிரெட்டை மீடியம் செட்டிங்கில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. பிரெட்டை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த நெய் சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீஸை ஆட் பண்ணிவிட்டு நல்ல 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிரெட்டில் கீ நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டை ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் சுடுதண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே அதில் 1/3 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா கொதி வரும். ஒரு ஸ்டேஜில் அந்த சர்க்கரை பாகு 2 விரலுக்கு நடுவில் வச்சிங்கன்னா 1 கம்பி பாகு வரும். அந்த பதம் வந்தோடனே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை 2 பக்கமும் சோக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரெட்டை எவ்வளோ நேரம் சோக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட்டோட டெக்ஸ்சர் இருக்கும். நிறைய நேரம் சோக் பண்ணிங்கன்னா பிரெட்டு சாஃப்ட் ஆகிடும். ஆட் பண்ணோன்னே திருப்பிட்டு எடுத்துட்டிங்கன்னா பிரெட்டு கிறிஸ்பியாகவே இருக்கும். சோக்கான பிரெட்டை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலால 1/4 கப் மலாய் ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்கை மேலால் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியான ஷாஹி துக்டா ரெடி. பிரெட் மலாய் ரோல். கோயா ஸ்டஃப் பண்ண பிரெட் ரோலில் மலாயை சோக் பண்ணி மேலால் கொஞ்சம் செடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி ரோலில் இந்த பிரெட்டை நல்லா மெல்லிசாக இட்டுக்கோங்க. இட்டுட்டு 2 பிரெட்டோட சைஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் பால், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா சேர்ந்தாப்பில் வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ பிரெட்டை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 halves கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தட்டில் வச்சுட்டு மேலால் அந்த மலாயை ஆட் பண்ணிக்கோங்க. மலாயை ஆட் பண்ணிவிட்டு
சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு செரி பீஸை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான பிரெட் மலாய் ரோல் ரெடி. கண்டிப்பாக இந்த பிரெட் மலாய் ரோலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டீம் எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.